பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கிறிஸ்டியன் ஸ்டோரிஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். லேவியர் ஆகமத்தில் எந்த காரியத்திற்கு எப்படிலாம் பலி செலுத்தணும்னு, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்னு ஒரு சம்மரியா பார்த்தோம். இன்னும் அந்த வீடியோவை நீங்க பார்க்கலையா, உடனே மேல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவா பார்க்க போற வேத பகுதி என்னாகமம் 1 அதிகாரத்திலிருந்து என்னாகமம் 14 அதிகாரம் 1 வசனம் வரை. ஆண்டவர் மோசேவை பார்த்து இஸ்ரவேல் மக்கள்ல இருக்கிற எல்லா வம்சத்துல 20 வயசுக்கு மேல உள்ள ஆண்களை ஒவ்வொருத்தரா கணக்கெடுக்க சொன்னாங்க. இப்படி கணக்கு பார்த்ததுல 603,550 பேர் இருந்தாங்க. ஆண்டவர் லேவியர்களை மட்டும் எண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு கோத்திரமும் எந்த கோத்திரத்துக்கு அடுத்து பாளையம் இறங்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவர் லேவியர்களை கணக்கெடுக்க சொன்னாரு. லேவியர்கள்ல 1 வயசிற்கு மேல உள்ள ஆண்களை கணக்கெடுத்ததுல 22,273 பேர் இருந்தாங்க. இதுக்கு பிறகு பணிவிடைக்காரர்களையும் சுமை சுமக்கிறவங்களையும் கணக்கெடுத்தாங்க. அதுல 8,580 நபர்கள் இருந்தாங்க. மக்கள் இச்சையின் பாவத்துல விழுந்தா என்ன நிவாரணம் செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பஸ்காவை கொண்டாடணும்னு, இத ஒழுங்கா கடைபிடிக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் மக்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில மக்கள் சண்டை போட்டு இருக்கிறத பார்த்த ஆண்டவருக்கு கோபம் வந்து அக்கினியால சிலரை அழித்து போட்டார். மோசே ஆண்டவர்கிட்ட வேண்டி கொண்டதுக்கு அப்புறம் அந்த அக்கினி அணைஞ்சுது. மக்கள் எல்லாரும், நாங்க எகிப்துல இருக்கும்போது எங்களுக்கு சாப்பிட மீன்கள் காய்களும் நிறைய கிடைச்சது, இங்க எங்களுக்கு இந்த மண்ணாவை தவிர வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லி புலம்புனாங்க. இது ஆண்டவருக்கும் மோசேவுக்கும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. உடனே மோசே ஆண்டவர்ட்ட, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்ணுகிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும், எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும். உடனே ஆண்டவர் மோசேவை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, இந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு திவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா, சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய்.
இதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட இருந்து புறப்பட்ட காத்து கடல்ல இருந்து காடைகளை அடிச்சுட்டு வந்து அங்க இருந்த இடத்துலயும் ஒரு நாள் பிரயாண தூரம் வரைக்கும் 2 முழம் உயரம் விழுந்திருந்துச்சு. மக்கள் அன்னைக்கு பகல் நைட்டு அடுத்த நாள் ஃபுல்லா காடைகளை சேர்த்தாங்க. மக்கள் அதை சாப்பிட்டு ஆசையை தீர்க்கும் முன்னாடியே ஆண்டவரோட கோபத்தினால ஒரு நோயை பரவ செய்து அநேகர் மரிச்சாங்க. இதுக்கப்புறம் மக்கள் அங்கிருந்து ஆஸ்ரோத் என்ற இடத்திற்கு பிரயாணம் பண்ணி தங்கினாங்க. மிரியமும் ஆரோனும் மோசே எத்தியோப்பியா பெண்ணை திருமணம் பண்ணி இருந்ததையும் ஆண்டவர் மோசே கிட்ட மட்டும்தான் பேசியிருக்காரா, எங்க கிட்டயும் பேசியிருக்காருன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. இத பார்த்த ஆண்டவர் மிரியமுக்கு வெண்குஷ்டம் வர வச்சாரு. ஆண்டவர் மோசேய பார்த்து, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். ஆண்டவர் சொன்ன மாதிரியே மோசே இஸ்ரவேல் கோத்திரத்துல இருந்து தலைவர்களை பாரான் வனாந்தரத்துல இருந்து அனுப்பினாங்க. ரூபன் கோத்திரத்துல இருந்து சமுவா, சிமியன் கோத்திரத்துல இருந்து சாபாத், யூதா கோத்திரத்துல இருந்து காலேப், இசகார் கோத்திரத்துல இருந்து கீகால், எப்பிராயிம் கோத்திரத்துல இருந்து ஓசேயா, பென்யமீன் கோத்திரத்துல இருந்து பல்தி, செபிலோன் கோத்திரத்துல இருந்து காதியல், யோசேப்பின் கோத்திரத்துல இருந்து காதி, தான் கோத்திரத்துல இருந்து அம்மியேல், ஆசேர் கோத்திரத்துல இருந்து சேத்தூர், நப்தலி கோத்திரத்துல இருந்து நாகபி, காத் கோத்திரத்துல இருந்து கூவேல், இவர்களை மோசே அனுப்பினார். மோசே இவர்களை கானான் தேசத்திற்கு அனுப்பி அந்த தேசம் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி பலசாலிகளா இருக்கிறாங்களா, எவ்வளவு பேர் இருக்காங்க, நல்ல தேசமா, எப்படி வாழுறாங்க, நிலம்லாம் எப்படி இருக்கு, பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க சொன்னாங்க. அவங்க போய் தேசத்தை சுத்தி பார்த்தாங்க. அங்க எபிரோனுக்கு போய் அங்க இருந்தாங்க. அப்புறம் எஸ்கோலுக்கு போய் அங்க இருந்து ஒரு திராட்சை குலைய அறுத்தாங்க. மாதுளைகளையும் அத்தி பழங்களையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க 40 நாள் அங்க சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தாங்க. இவங்க திரும்பி வந்து மோசே மற்றும் இஸ்ரவேல் மூப்பர்கள் எல்லார்கிட்டையும் அவங்க அங்க பார்த்த விஷயங்களையும் சொன்னாங்க, பழங்களையும் கொடுத்தாங்க. அவங்க மோசேவை பார்த்து, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள். உடனே காலேப், இப்பவே போய் அந்த இடத்தை புடிச்சிடலாம், வாங்க, அது ஈஸியா புடிச்சிடலாம்னு சொன்னாரு. ஆனால் அவர் கூட போயிட்டு வந்த மத்தவங்க அத மறுத்தாங்க. அவங்க நம்மளை விட பலவான்கள். அவங்க முன்னாடி நாம வெட்டுக்கிளை மாதிரி இருப்போம்னு, ஏனோக்கோ குமாரர்கள் ராட்சதர்கள் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த செய்திய கேட்டதும் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு ஃபுல்லா அழுதாங்க. அவங்க இருந்த எகிப்து தேசத்தை விட்டு இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இவ்வளவு நாட்கள் கழிச்சு கானானியர்கள் கையிலையும் ராட்சதர் கையிலையும் சாகணுமான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் இஸ்ரவேல் மக்கள் இறைச்சி கேட்டு புலம்பினதையும் அவங்களுக்கு எப்படி இறைச்சி கிடைச்சதுனோ, கானான் தேசத்துக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்தாங்கனோ, அங்க எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், அவங்க கானான்குள்ள போயிருப்பாங்களா, இது தெரிஞ்சுக்கணுமா அடுத்த பகுதி வரை காத்திருக்கோம். இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை ஸ்டே டியூன் டு தமிழ் கிறிஸ்டியன் ஸ்டோரி.